ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம 6ஆம் நூற்றாண்டு சமண மதம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பௌத்த மதம். பௌத்த மதத்துடைய ஆண்டு பார்த்திங்கன்னா கிமு 563 டு கிமு 483. இந்த பௌத்த மதத்தை வந்து நிறுவியர் யாருன்னு பார்த்திங்கன்னா கௌதம புத்தர். இந்த கௌதம புத்தருடைய இயற்பெயர் என்னென்னா சித்தார்த்தர். கௌதம புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இவர் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேபாளம் நாட்டில் உள்ள லூம்பினி தோட்டம். நேபாளம் நாட்டில் உள்ள லூம்பினி தோட்டம். இவர் வந்து சத்திரிய இளவரசர் ஆவார். பெற்றோர் வந்து புத்தருடைய பெற்றோர் தந்தை சுத்தோதனார், தாய் மாயாதேவி. புத்தர் பிறந்து 7வது நாளில் வந்து தாய் மாயாதேவி இறந்துருவாங்க. புத்தர் பிறந்து 7வது நாளில் தாய் மாயாதேவி வந்து இறந்துருவாங்க. அந்த மாயாதேவி இறந்த பிறகு புத்தருடைய அம்மாவை யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய சித்தி கௌதமி. அவங்க தான் புத்தருடைய வளர்ப்பு தாய் ஆகிடுவாங்க. புத்தர் வந்து தனது 16வது வயதில் வந்து திருமணம் செஞ்சிருவார். புத்தருக்கு எத்தனை வயசில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 16வது வயதில். மனைவி யசோதரை, மகன் ராகுலன். திருமண வாழ்க்கை வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து நீடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள். இது க்வெஸ்சன் கேட்பாங்க, புத்தருடைய திருமண வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் நீடித்ததுன்னா 13 ஆண்டுகள். தனது 29வது வயதில் துறவரம் மேற்கொள்வார். புத்தர் எத்தனை வயதில் துறவரம் மேற்கொள்வார்னா 29வது வயதில். இவர் சாக்கிய வம்சத்தை சேர்ந்ததால் இவரை சாக்கியமுனி என்று அழைப்பர். சாக்கியமுனினா யாருன்னு கேட்பாங்க புத்தர். முதல் புத்த போதனை எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் உள்ள சாரநாத் என்னும் இடத்துல உள்ள மான் பூங்கா. இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. மான் பூங்கா அப்படின்ற இடத்துல தான் நடந்துச்சு. வாரணாசியில் உள்ள சாரநாத் என்னும் இடத்தில் உள்ள மான் பூங்கா அப்படின்ற இடத்துல தான் முதல் புத்த போதனை நடந்துச்சு. இதன் பொருள், இந்த முதல் புத்த போதனையுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மசக்கர பரிவர்த்தனா அல்லது தர்மசக்கரத்தை நகர்த்துதல் அப்படின்றது தான் இந்த முதல் புத்த போதனையுடைய பொருள். புத்தர் கூறிய 4 பேருண்மைகள். புத்தர் என்ன கூறினார், 4 பேருண்மைகள் யார் கூறினா அப்படின்னு கேட்டாங்கன்னா புத்தர். புத்தரின் போதனைகள் வந்து தம்மா என்ன அழைக்கப்பட்டன. புத்தருடைய போதனைகள் என்ன அழைக்கப்பட்டுச்சு, தம்மா அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. புத்த சங்க உறுப்பினர்கள் பிட்சுக்கள் என அழைக்கப்பட்டன. புத்த சங்க உறுப்பினர்கள் என்ன அழைக்கப்பட்டாங்கன்னா பிட்சுக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. புத்தரின் குதிரை பெயர், இது வந்து ஹரியாண்டு புக்கில் தான் இருக்குது. புத்தரின் குதிரை பெயர் கந்தகா. ஓட்டுநர் யாருன்னா, அந்த குதிரை வண்டியை ஓட்டுநர் யாருன்னா சங்கா. புத்தருடைய குதிரை பேர் கந்தகா, ஓட்டுநர் வந்து சங்கா. புத்தரின் முதல் ஆசிரியர், இதுவும் வந்து ஹரியன் புக்கெலாம் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸு புது புக்லேயும் இல்லை, பழைய புக்லேயும் இல்லை. புத்தரின் முதல் ஆசிரியர் யாருன்னா அலர்கலமா. புத்தரின் முதல் ஆசிரியர் அலர்கலமா. 2வது ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா உட்டக ராம்புட்டா. 2வது ஆசிரியர் உட்டக ராம்புட்டா. புத்தர் தியானத்தில் இருந்த பொழுது, புத்தர் வந்து 29வது வயதில் துறவரம் மேற்கொள்ளார். அப்போ வந்து அவர் வந்து தியானம் இருப்பார். அப்போ அந்த தியானம் இருக்கக்குள்ளே யார் வந்து உணவு அளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா. புத்தர் தியானத்தில் இருந்த பொழுது உணவு அளித்தவர் யாருன்னா சுஜாதா. தியானத்தை கலைக்க வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாசா. தியானத்தில் இருக்குள்ள உணவு அளித்தவங்க சுஜாதா, தியானத்தை கலைக்க வந்தவங்க மாசா. புத்தர் ஆட்சியில் வந்து ஓடிய ஆறு என்னென்னா நிரஞ்சனா. புத்தர் காலத்து நூல் எதுனா திரிபீடகம். புத்தர் காலத்து நூல் திரிபீடகம். புத்தர் எப்போ இறப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 483ல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷிநகர் அப்படின்ற இடத்துல தான் புத்தர் இறப்பார். புத்தர் இறப்புக்கு பிறகு புத்த மதம் வந்து 2 பிரிவாக பிரிஞ்சிடும். புத்தர் இறந்த பிறகு புத்த மதம் 2 பிரிவாக பிரிஞ்சிடும். ஒன்று வந்து ஹீனயானம், இன்னொன்று வந்து மகாயானம் அப்படின்ற. ஹீனயானம்னா புத்தரின் கொள்கையை வழிபடுபவர்கள். மகாயானம்னா புத்தரின் சிலையை வழிபாடு வழிபடுபவர்கள். பௌத்த மதத்தின்
வழிபாட்டு இடம் என்னன்னு கே வழிபாட்டு இடம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா விஹாரங்கள், விஹாரம்னு சொல்கிறாங்க வழிபாட்டு இடத்த. புத்தருடைய சீடர், அதாவது முக்கியமான சீடர் அப்படின்னு நிறைய சீடர் இருப்பாங்க, புத்தருடைய முக்கியமான சீடர்கள்னு பார்த்தீங்கன்னா அனந்தர் அப்படின்றவர் தான் முக்கியமான சீடர். பௌத்த மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சு, யார் நடத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பௌத்த மாநாடு எங்கே எப்போ நடந்துச்சுன்னா கிமு 483, முதல் புத்த மாநாடு 483. இடம் ராஜகிரகம், கூட்டியவர் அஜாதசத்ரு, தலை அந்த முதல் பௌத்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாசப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது புத்த மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா கிமு 383, எங்கே நடந்துச்சுன்னா வைசாலி. இதை யார் கூட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலசோகன். அந்த இரண்டாம் புத்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா சபகாமி. மூன்றாவது புத்த மாநாடு ஆண்டு கிமு 250, எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடக்கும். கூட்டியவர் யாருன்னா அசோகர், அசோகர் தான் மூன்றாவது புத்த மாநாட்டை கூட்டுவார். தலைமை தாங்கியவர் யாருன்னா முகாலி புத்திசா, முகாலி புத்திசான்றவர் தான் அந்த மூன்றாம் புத்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார். நான்காம் புத்த மாநாடு கிபி 78, நான்காம் புத்த மாநாடு இது வந்து கிபியில் வரும், மற்றதெல்லாம் கிமுவில் வரும். கிபி 78, இடம் காஷ்மீர், இடம் வந்து காஷ்மீர். கூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் புத்த மாநாட்டை கூட்டியவர் கனிஷ்கர். தலைமை தாங்கியவர் யாருன்னா வசுமித்திரன் அப்படின்றவர் தான் தலைமை தாங்குவார். இந்த நான்காம் புத்த மாநாட்டில் தான் புத்த மதம் வந்து மகாயானம் ஹீனயானம் என இரண்டு பிரிவாக பிரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது 6வது நூற்றாண்டில் பௌத்த மதம் பார்த்தோம். இது போல் கண்டினியூவாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மனப்பாடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.